மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடரும் வரை தமிழகத்தை நான் தான் ஆள்வதாக பொருள். அண்ணா பாணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பெண்கள் உரிமை தொகை பெறுகிறார்களோ அத்தனை ஆண்டுகளுக்கும் இந்த ஸ்டாலின் தான் ஆள்கிறான் என்று பொருள். இரண்டு 223,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியோடு ஒப்பிடும்போது அனைத்து பொருட்களும் 40% விலை உயர்ந்துள்ளதாகவும் புகார். கைப்பற்றிய பல மின்னணு ஆதாரங்களை அமலாக்கத்துறை திருத்தியுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு குற்றச்சாட்டு. பென்டிரைவில் இருந்த 284 ஃபைல்களில் 222 ஃபைல்கள் அழிக்கப்பட்டு புதிதாக 441 ஃபைல்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக பரபரப்பு புகார். பாஜகவில் இணையுமாறு செந்தில் பாலாஜிக்கு அழுத்தம் தந்ததாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என அமலாக்கத்துறை மறுப்பு. மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் குற்றச்சாட்டுக்கு உடனடியாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் விளக்கம். மணல் வியாபாரிகள் தொடர்புடைய 34 இடங்களில் நடைபெற்ற ரெய்டில் சுமார் 13 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் பறிமுதல். 2,33,00,000 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தகவல். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான புகாரை நள்ளிரவில் வந்து கடிதம் எழுதி கொடுத்து வாபஸ் பெற்ற நடிகை விஜயலட்சுமி. வாபஸ் பெறுவதற்கு தன்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை எனவும் பேட்டி. விட்ரா பண்ணிக்கிறேன் கேஸ். நான் விட்ரா பண்ணிட்டு நான் இப்ப பெங்களூர் கிளம்புறேன். யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணலாம் இல்ல. சீமான் அவங்கள்ட்ட பேசினேன், சீமான் சட்ட பேசினேன். சோ விட்ரா பண்ணிட்டு விவகாரத்தில் வீரலட்சுமி தன்னை ஒரு வழியில் அனுப்பிவிட்டு அவர் வேறு வழியில் செல்வதாக நடிகை விஜயலட்சுமி குற்றச்சாட்டு. வீரலட்சுமி அவங்க சொன்னோட எல்லாமே ஹராஸ்மெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ வீரலட்சுமி ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க, நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன். எல்லாம் ரொம்ப குழம்பு அமைச்சிச்சு, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக அமைச்சிச்சு. சோ வேணாமே சும்மா என்னத்துக்கு சும்மா. அவரும் நிறைய வார்த்தைகள் ஹர்ட் ஆகுது. சீமான் அவங்க பேசுறதுமே ரொம்ப ஹர்ட் ஆகுது சில விஷயங்கள்லாம் வந்து. சோ இதுதான் என்னோட இவ்வளவுதான் முடிஞ்சது. என்னால இதுக்கு ஃபர்தர் வந்து நம்ம எனக்கு எதுவும் பண்ணிக்க இதுல பிகாஸ் ரொம்ப ஹராஸ்மெண்ட் ஆயிருக்கு. சொல்ல முடியாத அளவிற்கு உணர்வு ரீதியான பிரச்சனைகளை அனுபவித்ததாகவும் வேதனை. தமிழ்நாட்டில் சூப்பர் பவருடன் சீமான் இருப்பதாகவும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது எனவும் நடிகை விஜயலட்சுமி பேட்டி. தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு பெங்களூரு திரும்புவதாகவும் ஒப்புதல். சீமான் இஸ் சூப்பர். அவர் தான் வந்து அவருக்கு தான் வந்து ஃபுல் பவர் இருக்குது தமிழ்நாட்டில். நான் இதை சொன்னே சொல்லுங்க பிகாஸ் அவர் முன்னாடி யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் தோல்வியை ஒத்துக்கிட்டே போறேன். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் போலீசாரை கண்டித்து பாஜகவினர் திடீர் ஆர்ப்பாட்டம். போலி வழக்கில் பாஜக தொண்டரை கைது செய்ததாக கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலி. வரும் 24ஆம் தேதி வரை அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிப்பு. கொரோனாவை விட நிபா வைரஸ் ஏற்படுத்தும் இறப்பு விகிதம் அதிகம். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல். உலகில் மிகவும் பிரபலமான தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் மோடிக்கு முதலிடம். மார்னிங் கன்சல்ட் என்ற ஆய்வு நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் 76% ஆதரவுடன் மோடி முதலிடம். அமலாக்கத்துறை பொறுப்பு இயக்குநராக ராகுல் நவீன் நியமனம்.
சஞ்சய் குமார் மிஸ்ராவின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் மத்திய அரசு உத்தரவு. ராஜஸ்தானின் பனஸ்வராவில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. ஆறு போல் மழைநீர் ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ரோஹிணி திரையரங்கின் பெயரில் லியோ படத்திற்கான டிக்கெட்டுகள் விற்கப்படுவதாக புகார். போலி டிக்கெட்டுகளை வாங்கி ஏமாற வேண்டாம் என கோயம்பேடு போலீசார் அறிவுறுத்தல். பிள்ளையார்பட்டியில் கஜமுக சூர சம்ஹாரத்தில் சூரனை வதம் செய்த கற்பக விநாயகர். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.